இதுதான் தொட்டார் சுருங்கி. இந்த தொட்டார் சுருங்கிங்கிற மூலிகை வந்துட்டு மிக அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையை வந்துட்டு நாம் ரொம்பவே கவனிக்காமல் விட்டுருக்குறோம். இது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் மூலிகை. இங்கே பாருங்கள், நான் கையை வைக்கிறேன், இது சுருங்கும், இருங்க, அப்படியே வாடிடும், அப்படியே வெண்டிடும். ஸோ இந்த இலை வந்துட்டு தொட்டார் சுருங்கி இலை ஒரு சென்சிட்டிவான இலை. எந்த ஒரு மனிதனுக்கும் உடல் உறுப்புகளில் சுகவீனம் ஏற்பட்டாலோ, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டாலோ இந்த மூலிகையை நாம் வந்துட்டு துவையலாக செஞ்சு வதக்கிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் புளியை கம்மியாக சேர்த்து மிளகாய் இது போல் வந்துட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஏதாவது ஒரு பருப்பை சேர்த்துட்டு துவையலாக அரைச்சி நாம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் சுகவீனம், அந்த எந்த இது கை கால் மறந்து போகிறது, இந்த மாதிரி மற்ற எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் உள்ள உறுப்புகளெல்லாம் நாம் வந்துட்டு செயலை மீண்டும் தூண்ட வைக்க முடியும். இதை சாப்பிட்றதுனால கண்ணு கூட நல்லபடியாக இது பண்ணும். இந்த பூவை பாருங்கள், இது வெள்ளையாக பூக்கும். ஸோ இதனுடைய இலைய இது போல் இதை வந்துட்டு ஒரு கத்திரிக்கோளினாலேயோ இதனாலேயோ ஒன்று நான் நறுக்கி வெறும் இலையை மட்டும் நாம் வந்துட்டு கை காலில் ஏதாவது அடிபட்டு நிணநீர் அந்த நீர் வந்துட்டு சுரந்து அதில் வந்துட்டு பெரிய வீக்கமாக இருந்துச்சுன்னா அது மேலே 10 மாதிரி போட்டு பூசி வந்தால் அது உடனடியாக குணமாகும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்னு வந்துட்டால் இன்னும் இதில் வந்துட்டு சொல்லப்போனால் விரல் சில பேருக்கு அடிபட்டிருக்கும். இந்த மிஷினில் எதுலேயோ கொடுத்து அடிபட்டவங்க, விரல் வந்துட்டு வீக்கமாக இருக்கிறவங்க, மறக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை வந்துட்டு இந்த மூலக்காரங்க மேலாம் தவில் வாசி வைக்கிறவங்க போட்டிருக்கிறது மாதிரி உருண்டையாக இதை மாவை அரைச்சி நேகாக அரைச்சி இது கூட வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இதை மட்டும் ஒரு இதாக பூசுனா அது அப்படியே 3 நாளில் அப்படியே அதை உடைக்க முடியாத மிகப்பெரிய கட்டியாக மாறும். அந்த இதாக அது வந்துட்டு உள்ளர உள்ள நீரை ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களை கிளியர் ஆக்கிறோம். இதை நன்றிங்க. நான் உங்கள் ரகுபதி, சோமரகுபதி, தாமரங்கோட்டை. நான் தாங்க அது. வணக்கம்.